வணக்கம் அன்பு மாணவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு இல்ல நம்ம கணக்கு பாடம் படிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா எல்லாரும் கணக்கு படிக்கிறதுக்கு? ஓகே, நம்ம 6ஆம் கிளாஸ்ல கணிதம் படிக்கலாம். நம்ம கணக்கு அப்படினாலே ஃபர்ஸ்ட்ல நம்ம ஞாபகத்துல வரக்கூடியது என்னது? புதிர் இல்லையா, பசில். அப்ப இன்னைக்கு ஒரு டீச்சர் உங்களுக்கு ஒரு புதிர் சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா நாம நம்மளுடைய பாடப்பகுதிக்கு போகலாம், சரியா? ஓகே, எல்லாரும் நோட் புக் கையில வச்சிருக்கீங்களா? வெரி குட். இப்ப டீச்சர் கையில ஒரு பிக்சர் வச்சிருக்கிறேன் இல்லையா, இந்த ஒரு வடிவம், அது என்ன, கூட்டல் வடிவத்துல இருக்குது அப்படிதானே? ஆமா, இந்த வடிவத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டே ரெண்டு கோடுகள் மாத்திரம் போட்டு நீ இந்த வடிவத்தை என்ன செய்யணும், 4 சம பாகமா பிரிக்கணும். பிரிக்கலாமா? எல்லாரும் ரெடியா? அவர் ஒரு நோட் புத்தகத்தை எடுத்து இதே போல ஒரு வடிவம் நீங்க வரைஞ்சு என்ன செய்யணும், இந்த வடிவத்துக்குள்ள ரெண்டே ரெண்டு கோடு மாத்திரம் போட்டு 4 சம பாகமா பிரிக்கணும். செய்யறீங்களா எல்லாரும்? வெரி குட், நிறைய பேர் செய்யறீங்க போல இல்லையா? ஓகே, கிடைக்காம யாரும் வருத்தப்பட வேண்டாம். எப்படி வரைகிறது அப்படின்னு டீச்சர் உங்களுக்கு நானே சொல்லி தர்றேன், சரியா? நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, எப்படி ரெண்டு கோடு போடுறது, எப்படி எப்படி 4 சம பாகமா பிரிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஓகே, கிடைக்காதவங்களுக்கு இப்ப நான் டீச்சர் உங்களுக்கு வரைச்சு காட்டுறேன், சரியா? பாருங்க, இந்த பிக்சர்ல இங்க இருந்து இங்க ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு, அதே போல இந்த சைடு இங்க ஒரு கோடு. இப்ப பாருங்க, இந்த பிக்சரை நம்ம 4 சம பாகமா மாத்திருக்கோம், 1, 2, 3, 4 இல்லையா, 4 சம பாகம் கிடைச்சதா? ஓகே, சரி, இனி நம்ம பாடப்பகுதிக்குள்ள போலாமா? போலாம். இது நம்மளுடைய 6ஆம் வகுப்பு கணித புத்தகம். அதனுடைய கவர் பேஜ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இல்லையா. கணித வாசல் நம்ம எல்லாரையும் அன்போடும் உற்சாகத்தோடும் கணித வகுப்பறைக்குள்ள நம்மள வரவேற்குது. இத பாருங்க, நிறைய வடிவங்கள் இருக்குது, கணித குறியீடுகள் இருக்கு இல்லையா. இந்த விஷயங்கள்ல நம்ம படிச்சுட்டு நம்ம பாடப்பகுதிக்குள்ள இப்படியே போகலாம், சரியா? நம்மளுடைய முதல் பாடம், 6ஆம் வகுப்பில் முதல் பாடம், கோணங்கள், ஆங்கிள்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? ஆமா, சரி. இந்த ஆங்கிள்ஸ் எங்கெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம 5ஆம் வகுப்புல வட்டங்களை சம பாகமா பிரிக்கிறது படிச்சிருக்கிறோம் இல்லையா. அந்த வட்டத்தை சம பாகமா பிரிக்கிறத பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் படிக்கலாமா? ஓகே, எல்லார் கையிலயும் ஜியோமெட்ரி பாக்ஸ் இருக்குதா? இது நீங்க உங்க கையில எல்லார் கையிலயும் இந்த ஜியோமெட்ரி பாக்ஸ் இருக்கும் இல்லையா. ஆமா, அதுக்குள்ள இது போல நிறைய உபகரணங்கள் இருக்குது. இதுல நாம எந்த உபகரணத்தை வச்சு இப்ப நாம வட்டத்தை பிரிக்க போறோம் அப்படின்றத பாக்கலாம். அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாருடைய நோட் புத்தகத்திலயும் ஒவ்வொரு வட்டம் வரையணும், சரியா? ஓகே, வரையலாமா? ஓகே, இப்ப டீச்சர் வரைகிறேன், நீங்களும் அவரவருடைய நோட் புத்தகத்துல ஒரு வட்டம் வரையணும். நமக்கு வட்டம் வரையறதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு மைய புள்ளி வச்சுக்கிறோம், சரியா? மைய புள்ளி வச்சுட்டு அந்த புள்ளிய மையமா வச்சு நாம வட்டம் வரைகிறோம். காம்பஸ் எப்படி கரெக்டா இந்த மைய புள்ளியில வச்சுட்டு பார்த்தீங்களா? ஓகே, இப்படி அழகான ஒரு வட்டம் எல்லாரும் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா. சரி, இந்த வட்டம் வரைஞ்சதுக்கு பிறகு நீங்க உங்களை எல்லாருடைய ஜியோமெட்ரி பாக்ஸ்லயும் இது போல ஒரு சாதனை இருக்கும், ஒரு உபகரணம் இல்லையா. 5ஆம் கிளாஸ்ல நாம இதை பண்ணி இருக்கிறோம் அப்படிதானே? சரி, இதை பயன்படுத்திதான் நாம வட்டத்தை 4 சம பாகமா பிரிக்கிறது எப்படின்றது படிக்கிறோம். சரி, இது எல்லார் கையிலயும் இருக்குதா? ஓகே, இது நீங்க பாத்திருப்பீங்க. இது என்னது? டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் யூஸ் பண்ண கூடிய இந்த செங்கோணமானி. இந்த செங்கோணமானியில் உள்ள 3 மூலைகள் இருக்கு. இந்த 3 மூலைகள் உள்ள
பெரிய மூலை, மிக பெரிய மூலையை பயன்படுத்தி இப்ப நம்ம வட்டத்தை நாலு சம பாகமா பிரிக்க போறோம். பிரிக்கலாமா? ஓகே, எல்லாரும் ரெடியா? எல்லாரும் கையில எடுத்துட்டீங்களா? அந்த செங்கோட மாதிரியே கையில எடுத்து எப்படி டீச்சர் வைக்கிறேன்னு கரெக்டா எல்லாரும் பாக்கணும். பாருங்க, செங்கோண மாதிரி வைக்கும் போது அந்த மூலை இந்த வட்டத்தினுடைய அந்த மையத்துல கரெக்டா என்ன செய்யணும், வரணும். இந்த வரும் விதத்தை வச்சாச்சா, வச்சு இங்க இருந்து இங்க ஒரு கோடு, அடுத்து மேல இருந்து கீழே ஒரு கோடு, பாத்தீங்களா? இப்ப ஒரு வட்டத்தை நாலு சம பாகமா பிரிக்கிறதுல இருந்து ஒரு பாகம் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஒரு பாகத்துல பாரு, மேல இருந்து கீழாம செங்குத்தா ஒரு கோடு இருக்கு, அதே போல வட்டத்தின் மையத்திலிருந்து இந்த பக்கமா ஒரு கோடு இருக்கு, கிடைமட்டமா. இந்த ரெண்டு கோடு சேர்ந்து வட்டத்தினுடைய மையத்தில் சந்திக்குது, இதுதான் நாம கோணம், அதாவது ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். கோணம்னு ஒரு சம பாகம் நமக்கு கிடைச்சிருக்கு, இது ஒரு கோணம், சரியா? ஓகே, அப்ப இந்த கோணம் அப்படின்ற வடிவத்தை நீங்க எங்கெல்லாம் பாத்துருக்கீங்க டீச்சர் காட்டுற? இப்ப நம்மளுடைய கணித புத்தகத்துல இருக்குது கோணம், இது ஒரு கோடு, இது ஒரு கோடு இல்லையா? இந்த ரெண்டு கோடு இந்த மூலையில சந்திக்குது, அப்ப இது ஒரு கோணம். இது போல நம்மளை சுற்றி ஏராளம் கோணங்கள் உருவாக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது, நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா? அதனுடைய பெயர்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய கணித நோட் புத்தகத்துல எழுதி வைக்கணும். எழுதி வைப்பீங்களா? ஓகே, இந்த மீதி உள்ள பாகத்தை நம்ம பிரிச்சிடலாமா? சரி, இந்த மட்டை மாதிரி எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாம இப்படி வச்சு இந்த சீரம் பிரிச்சோம் இல்லையா, இனி என்ன செய்யலாம், இப்படி திருப்பி வச்சு கரெக்டா அந்த மூலை வந்து வட்டத்தினுடைய மையத்தில் வரணும், அதை நம்ம கரெக்டா கவனிச்சு வரையணும். பாருங்க, இப்படி வச்சு இங்க ஒரு கோடு, இப்போ ரெண்டு சமபாகம் கிடைச்சிருச்சா? அப்ப எத்தனை கோணம் உருவாயிருக்குது? ரெண்டு கோணம் உருவாயிருக்கு, ரெண்டு சமபாகம், ரெண்டு கோணம். இங்க அடுத்து மூணாவது பாகம் பிரிச்சிடலாமா? இதே போல பாருங்க, இங்க வைக்கிறோம், வட்டத்தின் மையத்துல வைக்கிறோம், இப்படி வச்சு மேல இருந்து இதுல ஒரு கோடு. இப்ப பாத்தீங்களா, ஒரு வட்டத்தை நாம நாலு சம பாகமாக பிரிச்சாச்சு. அப்ப இந்த வட்டத்துல இப்ப நாலு கோணங்கள் இருக்குது, நான்கு கோணங்கள் இருக்கு, நாலு சம பாகங்களும் இருக்குது. இப்ப நீங்க எல்லாரும் அவரவருடைய நோட் புத்தகத்துல பிரிச்சுட்டீங்களா? எல்லாம் பிரிச்சுட்டீங்க இல்லையா? கரெக்டா வட்டம் வரையணும், கோணமானி வச்சு செங்கோணமானி வச்சு எல்லாரும் பிரிக்கணும், சரியா? ஓகே, சரி. இனி அடுத்து நாம இந்த நாலு பாகம் மட்டும் பிரிச்சா நமக்கு போதுமா? இல்ல இல்லையா? இன்னும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு வட்டத்தை ஆறு சமபாகமா வைக்கணும்னா அதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்றத படிக்கலாமா? ஓகே, இப்ப வட்டத்தை நம்ம ஆறு சமபாகமா பிரிக்க போறோம் இல்லையா? சரி, ஆறு சமபாகம் பிரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல நாம நாலு சமபாகம் பிரிக்கிறதுக்கு இந்த செங்கோண மாதிரியை பயன்படுத்தி இருந்தோம் இல்லையா? இப்ப நம்ம ஆறு சமபாகம் பிரிக்கிறதுக்கு உங்களுடைய எல்லாருடைய கையிலும் இது போல ரெண்டாவது ஒரு செங்கோண மாணி இருக்கும் இல்லையா? இந்த செங்கோண மாணியில உள்ள பெரிய கோணம், இதுலயே மூணு மூலைகள் இருக்கு, அந்த பெரிய மூலையை வச்சு நம்ம ஏற்கனவே நாலு சமபாகம் பிரிச்சாச்சு. நீங்க இந்த ரெண்டு செங்கோண மாணியும் இப்படி பொருத்தி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு கோணமும் சமம் அப்படின்னு. ரெண்டு கோணமே சமம், ரெண்டு செங்கோண மாணியில ரெண்டு பெரிய மூலைகளுமே சமம் தான். அப்ப இந்த மூலையை நம்ம எடுத்தாச்சு. இனி இதை விட அதுக்கு அடுத்து கொஞ்சம் சிறிய மூலை இருக்கு இல்லையா, இந்த மூலையை பயன்படுத்தி நம்ம ஒரு வட்டத்தை ஆறு சமபாகமா பிரிக்கிறது எப்படின்னு பாக்கலாமா? ஓகே, எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, அப்ப இது செங்கோண மாநில உள்ள இந்த ரெண்டாவது மூலையை பயன்படுத்தி நம்ம பிரிக்க போறோம். அப்ப இந்த ரெண்டாவது மூலை எப்பவுமே என்ன செய்யணும், வட்டத்தின் மையத்துல வரணும். வட்டத்தின் மையத்துல எப்படி வைக்கிறோம், வச்சு ரெண்டாவது மூலையை பயன்படுத்தி இங்க இருந்து இங்க ஒரு கோடு, அடுத்து அதே போல இங்க இருந்து இங்க ஒரு கோடு. இப்ப பாருங்க, நம்ம வட்டத்தை ஆறு சம பாகமா பிரிக்கிறது ஒரு பாகம் நமக்கு கிடைச்சிருச்சு, அதாவது ஒரு கோணம், அப்படிதானே? சரி, இது அதே போல அதே முறையை பயன்படுத்தி அடுத்த பாகமும் பிரிச்சிடலாமா? ஓகே, மையத்துல வைக்கிறோம்,
ரெண்டு பாகம் கிடைச்சிருச்சு. எல்லாரும் வரையறீங்களா? கிடைக்குதா எல்லாருக்கும் ரெண்டு சம பாகம்? ஓகே, அடுத்து மூணாவது பிரிக்கலாமா? ஓகே, அந்த மூலையை கரெக்டா வட்டத்தின் மையத்தில் வைக்க மறக்க கூடாது. மூணு சமபாகம் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல தொடர்ந்து நாலாவது பிரிச்சிடலாமா? ஓகே, வட்டத்தின் மையத்தில் வைக்கிறோம். நாலு கிடைச்சாச்சு. அடுத்த பாகம் பிரிச்சிடலாமா? நமக்கு இப்ப ஆறு சமபாகம் தேவை இல்லையா? ஆறு சமபாகம் ஆயிட்டு இப்ப நாம பிரிச்சிட்டு இருக்கிறோம். பாருங்க, ஒரு வட்டத்துல இப்ப ஆறு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு சமபாகம் நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது இந்த வட்டத்துல ஆறு கோணங்கள் இருக்குது. இப்பதான் ஆறு சமபாகம், ஆறு கோணங்கள். இனி நமக்கு வட்டத்தை எட்டு சமபாகமா பிரிக்கிறது அப்படின்னு பாக்கலாமா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட்ல எடுத்த நாலு சமபாகமா பிரிக்கிறதுக்கு ஒரு செங்கோணமானி யூஸ் பண்ணுமா? அதை எடுத்துட்டு அதுல உள்ள ரெண்டாவது மூலை, இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் பெரிய மூலை ஒன்னு இருக்கு. இந்த ரெண்டு மூலையும் ஏகதேசம் நமக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டு சமமா இருக்கிறது. நமக்கு அது பின்னாடி அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல அளந்து பார்க்கலாம். சரியா, இப்ப இது பார்த்தாலே தெரியும் ரெண்டு மூலையும் சமம் அப்படின்னு. இப்ப நம்ம இந்த ரெண்டாவது மூலையை வச்சு வட்டத்தை நாம எட்டு சமபாகமாக பிரிக்க போறோம். எல்லாரும் கையில எடுத்தாச்சு அந்த செங்கோணமானிய? ஓகே, எட்டு சமபாகம் பிரிக்கலாமா? எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? சரி, பிரிக்கலாம். இப்ப இந்த ரெண்டாவது மூலையை பயன்படுத்தி பாருங்க, வட்டத்தின் மையத்துல நாம இந்த செங்கோணமானியை வைக்கிறோம். வட்டத்தின் மையத்தில் வச்சு அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுறோம். அதே போல மேல இருந்து ஒரு கோடு, பாத்தீங்களா? இப்ப நம்ம எட்டு சமபாகமா பிரிக்க போறதுல ஒரு பாகம் நமக்கு கிடைச்சாச்சு, அப்படிதானே? அப்ப அடுத்த பாகம் பிரிச்சிடலாமா? செங்கோணமானியை பிடிக்கும் போது நம்ம டைட்டா கரெக்டா பிடிக்கல அப்படின்னா நமக்கு சமபாகம் கிடைக்காது. அதனால எப்பவுமே கரெக்டா வைக்கணும். பாருங்க, அடுத்து ஒரு கோடு. அடுத்த பாகமும் பிரிச்சிடலாமா? எட்டு சமபாகம் நமக்கு தேவை இல்லையா? அப்ப அடுத்த பாகமும் நமக்கு பிரிச்சிடலாம். இது போல செங்கோணமணி டைட்டா பிடிச்சிட்டு அடுத்து ஒரு பாகம். பாருங்க, மூணு பாகம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அடுத்து நாலாவது பாகம் பிரிச்சிடலாமா? நாலாவது பாகம் பிரிச்சாச்சு. அடுத்து நமக்கு அஞ்சாவது பாகமும் பிரிச்சிடலாம். அஞ்சு பிரிக்கிறீங்களா எல்லாரும்? கரெக்டா பிரிச்சாச்சுன்னா நமக்கு சமபாகம் கிடைக்கும். செங்கோணமானியில் உள்ள அடுத்த கோணத்தை பயன்படுத்தி நம்ம இப்ப பிரிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு எட்டு சமபாகம் கிடைச்சிருக்குது இல்லையா? சமபாகம் எல்லாரும் கிடைச்சாச்சா? சரி, ஓகே, எட்டு சமபாகம் எல்லாரும் பிரிச்சாச்சு. இப்ப நம்ம இந்த செங்கோண மாநில உள்ள ஏகதேசம் எல்லா மூலையும் பயன்படுத்திட்டோம் இல்லையா? இனி இந்த செங்கோண மாநில உள்ள ஒரே ஒரு மூலையை மாத்திரம் நம்ம இதுவரை பயன்படுத்தல. இப்ப அந்த மூலையை நம்ம என்ன செய்ய போறோம்? பயன்படுத்த போறோம். இந்த செங்கோண மாநில உள்ள ஏற்றமும் சிறிய மூலை, அப்படித்தானே? இது பெருசு, இது அதை விட கொஞ்சம் சின்னது, இது அதை விட ஏற்றம் சிறிய மூலை. இந்த சிறிய மூலையை பயன்படுத்தி நாம அடுத்து ஒரு வட்டத்தை எத்தனை சமபாகமா பிரிக்கலாம் அப்படின்றத படிக்கலாமா? அடுத்து நம்ம இந்த செங்கோண மாநில உள்ள இந்த சிறிய மூலையை பயன்படுத்தி ஒரு வட்டத்தை எத்தனை சமபாகமா பிரிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சரியா, இதுக்கு முன்னாடி டீச்சர் சொன்னேன் வட்டத்தை நாலு சமபாகமா பிரிக்க போறோம், ஆறு சமபாகமா பிரிக்க போறோம், எட்டு சமபாகமா பிரிக்க போறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனா இப்ப இந்த மூலையை பயன்படுத்தி
ஒரு வட்டத்தை பிரிச்சோம்னா எத்தனை சம பாகம் கிடைக்குது அப்படின்னு நீங்களா தான் கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிக்கலாமா? இந்த மூலையை பயன்படுத்தி நம்ம வட்டத்தை சம பாகமா பிரிக்கலாம். சரியா? ஓகே பாருங்க. செங்கோணம் அங்க வைக்கிறோம், வட்டத்தின் மையத்துல வச்சுட்டு அங்க இருந்து ஒரு கோடு, அதே போல மேல இருந்து இங்க ஒரு கோடு. செங்கோண மாதிரி நாம கரெக்டா டைட்டா பிடிக்கணும். ஒரு சம பாகம் நமக்கு கிடைச்சிருக்குது. இனி அடுத்து ரெண்டாவது பிரிக்கலாம். பிரிக்கலாமா? எல்லாரும் பிரிக்க பார்க்கலாம். ரெண்டு, மூணு, நாலு சமபாகம் பிரிக்கிறோம். பாருங்க, இப்ப செங்கோண மானியருடைய சிறிய மூலையை வச்சு நம்ம வட்டத்தை சமபாகங்களாக பிரிச்சுட்டோம் இல்லையா? எத்தனை சமபாகம் கிடைச்சிருக்குன்னு பார்க்க வேண்டாமா? பார்க்கலாம் பாருங்க. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்னு, பன்னிரெண்டு. அப்ப செங்கோண மானியில் உள்ள மிகவும் சிறிய மூலையை வச்சு நம்ம 12 சம பாகமாக ஒரு வட்டத்தை என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். எல்லாரும் தெரிஞ்சாச்சா? சரி, இப்ப பாருங்க, நம்ம வட்டத்தை 4 சம பாகமா பிரிச்சது, 8 சம பாகமா, 6 சம பாகம், 12 சம பாகம் எல்லாம் பிரிச்சோம் இல்லையா? இப்ப இந்த 4 சம பாகங்களா பிரிச்ச இந்த வட்டத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு வர முடியுமா? வர முடியுதா? என்னது முடிவா? நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் படத்துல வந்து 4 சமபாகமா பிரிச்சோம் இல்லையா? 4 சமபாகமா பிரிச்சதுல கோண அளவு வந்து கூடுதலா இருக்கு. அப்ப கோணங்களின் அளவு கூடும் போது சமபாகங்களின் எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் பெரிய கோணம் எடுத்தோம், 4 சமபாகம் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து அதை விட கொஞ்சம் சிறிய பாகம் எடுத்தோம், எத்தனை சிறிய கோண அளவு எடுத்தோம், அது வந்து 6 சமபாகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் கூட சிறிய மூலையை பயன்படுத்தும் போது 8 சமபாகம், ஏற்று சிறிய மூலையை பயன்படுத்தும் போது நமக்கு 12 சமபாகம் கிடைச்சிருக்குது. அப்ப இதுல இருந்து நாம என்ன பொதுவான முடிவுக்கு வரலாம்? கோணங்களின் அளவு குறைய குறைய பாகங்களின் சமபாகங்களின் எண்ணிக்கை வந்து கூடுதலாக கிடைக்கும் அப்படின்ற பொது முடிவுக்கு நம்மளால வர முடியுது. அப்படிதானே? சரி, ஓகே. அப்ப எல்லாரும் இந்த 4 வட்டத்தையும் உங்களுடைய நோட் புத்தகத்துல வரைஞ்சிருந்து கேட்டீங்களா? சரி, இனி நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல சுதந்திர தின விழா கொண்டாடி இருப்பீங்க இல்லையா? சுதந்திர தின விழா கொண்டாடும் போது நீங்க எல்லாருமே தேசிய கொடி வரைஞ்சு செய்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க இல்லையா? ஆமா, அந்த தேசிய கொடி செய்யும் போது நம்ம தேசிய கொடி அந்த வெள்ளை நிறத்துல நடுவுல நீங்க நீல நிறத்துல ஒரு வட்டம் வரைஞ்சிருப்பீங்க. அது என்னது? நம்மளுடைய அசோக சக்கரம். சாரநாத்தில் உள்ள அசோக தோணிலிருந்து எடுக்கப்பட்டது அந்த அசோக சக்கரம். உங்க சோசியல் சமூக அறிவியல் டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா? ஆம். சரி, அந்த வட்டத்துல உள்ள நீங்க நிறைய கோடுகள் போட்டிருப்பீங்க. எத்தனை கோடுகள் போடுவீங்க? நிறைய போட்டிருப்பீங்க இல்லையா? எண்ணிக்கை கிடையாது இல்லையா? ஆமா. சரி, அந்த வட்டத்துக்குள்ள நம்ம 24 கோடுகள் போடணும். அதாவது அந்த வட்டத்தை நம்ம என்ன செய்யறோம்? 24 சம பாகமா பிரிக்கிறோம். அப்ப 24 சம பாகமா பிரிக்கும் போது அதுக்குள்ள எத்தனை கோணங்கள் இருக்கு? 24 கோணங்கள் இருக்குது. சரியா? அப்ப நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்க பெரியவங்கள்ட்ட, அக்கா அண்ணன் தம்பிட்ட கேட்டு, அல்லது உங்க ஆசிரியருக்கு போன் பண்ணி கேட்டு 24 சமபாகமா எப்படி ஒரு வட்டத்தை பிரிக்கிறது அப்படின்னு உங்க டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நீங்க அதை உங்க கணித நோட் புத்தகத்துல வரைஞ்சி உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும். சரியா? சரி, வரையுவீங்களா எல்லாரும்? ஓகே, பை. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போமா? ஓகே, பை.